வணக்கம் உங்கள் வயதிற்கு எத்துணை முறை நார்மலாக செக்ஸ் பண்ணலாம் பாலியல் பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து பொய் சொல்லுவாங்க ஆணுறுப்பு சைஸை பற்றி பேசும்போது ஊதி ஊதி ரொம்ப பெருசாக்கி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் டாக்டர் வந்து பர்சனலாக சொல்லலாம் எனக்கு சின்னதாக இருக்குன்னு ஆனால் பொதுவெளியில் பேசும்போது நண்பர்களோடு பேசும்போது ரொம்ப பெரிது பண்ணி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எத்தனை பேரோட செக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவரை வாழ்நாளில் எத்தனை முறை செக்ஸ் பண்ணி எத்தனை பேரோட செக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசும்போது இடத்த பொறுத்து சில இடங்களில் நான் நிறைய பேரோட பண்றோம் அப்படின்னு பாய் மாதிரியான ஒரு குரூப் பேசும்போது அதிகமாக அதிகப்படுத்தி சொல்லுவாங்க வேற சில இடங்களில் மிக குறைத்து சொல்லுவாங்க இல்லை நான் ஒரு ராமன் போன்றவன் சொல்லலாம் இப்படி ஏற்றி இறக்கி சொல்கிறது இயல்பான ஒரு விஷயம் எவ்வளோ நேரம் சொல்ற செய்கிறோம் செக்ஸு இதை இவர்கள் பேசும்போது எக்ஸாத்திரேட்டடாக பல நேரங்களில் இருக்கும் மணிக்கணக்கில் பண்ணுறேன் நீண்ட நேரம் பண்ணுறேன் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு சில முறைகள் இருக்குது சாதாரணமாக பேசும்போதே இவங்க எக்ஸாத்திரேட்டடாக மணிக்கணக்கில் பண்ணுறதாவும் அதை சொல்லலாம் இதில் செக்ஸில் இப்போ நம்பர்கள் சொல்லும்போது பல நேரங்களில் தவறாக இருக்கும் பொய்யாக இருக்கலாம் எக்ஸாசரேட்டடாக இருக்கும் உலகம் முழுவதும் எத்தனை முறை செக்ஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரும்போது உலகம் முழுவதும் வந்து ஒரு உண்மை ஆய்வுகளில் இத்தனை முறை ஆவரேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆவரேஜ் இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு எந்த லிமிட் இல்லை ஆனால் உலக அளவில் ஆவரேஜ் என்ன என்பதை பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்கிறாங்க சரி எதை பொறுத்து செக்ஸுனுடைய ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது முக்கியமான கேள்வி இந்த வேறுபாடு ஒருத்தர் கம்மியாக பண்ணுறாரு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பண்ணுறாரு இன்னொருத்தர் இரண்டுக்கும் நடுவில் இருக்குது இது எதை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்றதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று வயது எல்லாருக்கும் தெரியும் வயது குறைவாக இருக்கும்போது செக்ஸ் அதிகமாக பண்ணுறோம் வயதான பிறகு குறைகிறது இரண்டாவது வேல்யூஸ் சில நேரங்களில் சில சமூகங்களில் வந்து பல்வேறு மாதத்துக்கு ரெண்டு மூணு தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் விரதங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள வரும் சில மாதங்களே செக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீக்குவென்சி குறைவாக இருக்கும் பல்வேறு வேல்யூஸ் உள்ள வரும் மூன்றாவதாக லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க செக்ஸ் பண்ண நேரம் கிடைக்கிறதே குறைவாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக லைஃப் ஸ்டைலில் வேற மாதிரியாக இருக்கிறவங்க நிறைய செக்ஸ் பண்ணலாம் அடுத்து செக்ஸ் டிரைவ் பாட்னரில் ஒருத்ததுக்காவது அதிகமான ஆர்வம் இருந்தது செக்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தால் அவர்கள் நிறைய செக்ஸ் பண்ணுவாங்க ஆர்வம் குறைவாக இருக்கிறவர்கள் மிக குறைவாக செக்ஸ் பண்ணுறாங்க அடுத்து ஹெல்த் ரெண்டு பேர் ஹெல்த்தியாக இருக்கிற தம்பதிகள் நிறைய செக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமோ அல்லது ஒருத்தரோ ஒரு கிரானிக் இல்னஸ் முட்டுவலி அல்லது காசு நோய் இருதய நோய் இப்படி நோய்களில் வசப்படும் போது கர் கேன்சர் போன்ற நோய்கள் வரும்போது அவர்களுடைய உறவு வந்து மிக மிக குறைவாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து வந்து முக்கியமான அந்த ஐந்தையோட முக்கியமானது குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவர்கள் என்ன மாதிரியான தரமான உறவை மெயின்டைன் பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ மதிக்கிறாங்க திருமணத்திற்கு முன்பு இந்த காதலின் போது இருக்கக்கூடிய மரியாதை சமமாக நடத்துதல் பல விஷயங்கள் இருக்காது ஒருத்தர் டாமினன்ட் பார்ட்னராகவும் இன்னொருத்தர் அடக்கி அந்த மாதிரியான ஒரு மோசமான உறவுக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அவளுடைய பாலியல் உறவு மிக குறைகிறதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் நல்ல ஆரோக்கியமான உறவை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உடல் உறவு அதிகமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரி இந்த ஆய்வுகளில் வந்து என்ன சொல்கிறாங்க ஆய்வு வந்து வெளிவந்திருக்குது ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர் சமீபத்தில் பண்ண ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தம்பதிகள் நபர்கள் கிட்டத்தட்ட வருடத்திற்கு நூற்றி பன்னிரெண்டு முறை செக்ஸில் ஈடுபடுறாங்க முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வயது வரை உள்ளவர்கள் வருடத்திற்கு எண்பத்தி ஆறு முறை தாம்பத்தியில் ஈடுபடுறாங்க நாற்பது வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது உள்ள ஐம்பதுக்கு குறைவாக இருக்கிறவங்க அறுபத்தி ஒன்பது முறை ஒரு வருடத்தில் உறவு கொள்கிறாங்க ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்தில் ஐம்பத்தி நான்கு முறை வாரத்துக்கு ஒரு முறை செக்ஸில் ஈடுபடுறாங்க இந்த ஃப்ரீக்குவென்சி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை பல பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும் நம்ம பண்ணுறது அதிகம் நம்ம பண்ணுறது கொ ரொம்ப கம்மின்னு தம்பதியில் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது நாம் பண்ணுறது சரியாக தப்பா சரி தாம்பத்திய உறவில் இதை கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்குது இத்தனை முறை பண்ணலான்னு மனைவிக்கு அதிகமாக இருக்கலாம் இல்லை கணவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் இன்னொரு பாட்னருக்கு கம்மியாக இருக்கலாம் இதை எப்படி தீர்ப்பது இதற்கு முறைகள் இருக்குது முதல்ல உங்களுக்குள்ளே என்ன போய்கிட்டு இருக்குன்றதை பேசுங்க ரெண்டு பேரும் பேசுங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்க மனைவி என்ன விரும்புகிறாங்க அடுத்து உங்களுடைய தேவை உங்களுடைய கனவுகள் நீங்கள் நிறைய முறை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு கற்பனைகள் வச்சிருக்கிறீங்க ஃபேண்டசி ஓரல் செக்ஸ் அதுன்னு ஒரு ஐநூற்றி ஐம்பது முறைகள் பொசிஷனில் பண்ணலாம் இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்கிறோம் இந்த எல்லாம் நீங்கள் செயல்படுத்த முயற்சி பண்ணலாம் அதே போல் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லாமல் இந்த உறவை மேம்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா தாம்பத்திய உறவு ரெண்டு பேருக்குமே சமமாக இருக்கும் ஒருத்தரை குறை சொல்ல ஆரம்பிக்காதீங்க உனக்கு ஆர்வம் கம்மி உனக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்னு குற்றஞ்சாட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கும் உனக்கு ஏன் நீங்கள் செக்ஸே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மனைவியெல்லாம் கேட்டோன்னா அவங்க மனசில் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க ஒரு ஆபாசமான கேள்வியாக அவங்களுக்கு மாறிடும் கணவனை திரும்பி உனக்கு நீ எல்லாம் ஆம்பளையா உனக்கு செக்ஸில் ஆர்வம் இல்லைன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா கணவனுக்கு அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு தவறான பேச்சு இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உரையாடல் மூலமாக ரெண்டு பேருமே ஒரு இணக்கமான உறவை வாழ்நாள் முழுவதும் கொண்டு போக முடியும் நன்றி